ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க ஐம் ராஷேகர் ஃப்ரம் ராஜேகர் பாலா யூடியூ யூடியூப் சேனல் நம்ம சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டேன்னா நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய எஜுகேஷன் அப்டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை பார்த்து அப்டேட்டடாக நம்ம இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்ஸ் உடைய பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஸோ நேற்று கூட வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மூணு நாளாக நடந்த ஆலோசனைக்கு பிறகு கண்டிப்பாக டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்போ நடக்கலாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா கொரோனா தொற்று குறைஞ்சிட்டு வர்றப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கப்புறம் அதை ஆய்வு பண்ணதுக்கப்புறம் முதல்வரோட கன்சென்ட் வாங்கிட்டு அது எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்ருக்கோன்னு சொல்லியிருக்காரு சரியா ஸோ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து டெய்லி வந்து ஒரு டெஸ்ட்டு கூட வைக்கலாம் டீச்சர்ஸ் வந்து டெஸ்ட்டு வச்சு அதை மானிட்டர் பண்ணி மார்க் வச்சிட்ருங்க மெயின்டைன் பண்ணிட்டுருங்க அதே நேரத்தில் ஆன்லைன் கிளாஸஸும் ஃபுல்லாக ரெகுலராக எடுத்துகிட்டுருங்க ஸ்டூடண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அட்டெனன்ஸ் எல்லாம் மெயின்டென் பண்ண சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் கொள்ளி இருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ பள்ளி கல்வித்துறை வந்து எல்லா ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ டுவெல்த்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு உண்டான ஆன்லைன் எக்ஸாம் வகுப்புகள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ண சொல்லி அல்லது சூப்பரைஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதனுடைய ரிப்போர்ட்டெல்லாம் மெயின்டென் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாராவது இன்னும் ஆன்லைன் கிளாஸ் எதாவது அட்டென்ட் இருந்தீங்கன்னா அல்லது அவங்க ஏதாவது டெஸ்ட்டு வச்சிருந்தாங்கன்னால் அதை அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேவாவது அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா சப்போஸ் இப்போ வந்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் டுவெல்த் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஆல் பாஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து சில பேஸ் வேணும் இல்லையா சில ரெக்கார்ட்ஸ் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் மார்க் அவார்ட் பண்ண முடியும் அதுக்கு வந்து நீங்கள் எழுதி முடிச்ச பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸும் அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண அட்டண்டன்ஸு அதுக்கப்புறம் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிருந்திங்கன்னா அதனுடைய மார்க் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அதனால் எதுக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும் அதனால் ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்ததுனாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட்டும் வந்து எழுதிக்கிட்டுருங்க ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் தான் டைரெக்டாக அது எழுதிக்கலாங்கிற மாதிரியான இதில் இருக்க வேண்டாம் அது கரெக்டு தான் ஏன்னா இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் மாறுச்சுன்னா நமக்கு வந்து இதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் ஏன்னா அந்த மீட்டிங்கில் கூட இந்த ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க டுவெல்த் எக்ஸாம்ஸ் வந்து எதாவது கேன்சல் பண்ணிவிட்டு ஆல் பாஸ் கொடுக்கலாமா அப்படி கொடுத்தா மார்க் எப்படி கொடுக்க முடியும் அந்த மார்க் கொடுக்குற சிஸ்டம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதாவது அன்ஃபேவரபுளாக போயிடுச்சுன்னா அவங்க வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுங்கிறது எல்லாமே பேசியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்காக வந்து ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் இன்னொரு அப்டேட் நியூஸோட வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்